எங்ஷூர்கால்லாம் எக்ஸுவ ஒரு இவன் நேராக போயிட்டு யாரை மீட் பண்ணுறான்னா நம்ம ஹீரோயினோட தம்பியை மீட் பண்ணுறான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிஸ்னஸ் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த பிஸ்னஸோட ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இதை உடனே அவனுக்கு செமையம் அள்ளு விட்டுடுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவனை நம்பி நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான் எல்லா அமௌண்ட்டும் அம்பேலாம் போயிடும் எவ்வளவு டைம் அவங்க தாத்தா சொல்லிருப்பாரு இதெல்லாம் தேவையில்ல நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் தெரியாது அதனால இப்போதைக்கு உனக்கு பிஸ்னஸ் தேவையில்ல நீ வீட்டில் இருக்க வேலையே பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு இதை எதையுமே அவன் கேட்டிருக்க மாட்டான் அவங்க யார் பேச்சும் கேட்காம இவன் இஷ்டத்துக்கு பிசினஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுவான் நம்ம ஹீரோவும் நிறைய அட்வைஸ் கொடுத்துருப்பாரு பர்சனலாவே பட் இவனே பண்ணதுனால இப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு இந்த டைம் பார்த்து அவங்க கிராண்ட் பாங்க கால எடுக்க மாட்டான் அவனுடைய பிஏ இருக்காங்கல்ல அவனுக்கு கால் பண்றாங்க அவன் வந்து என்ன சொல்றான் சார் உங்களை சேர்மன் மீட் பண்ணுன்னு சொன்னாரு அப்படின்றான் இப்போ அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல மேலைக்கும் கீழே குதிச்சிட்டு இருக்கான் இப்ப வேற என்ன பண்றதுன்னு தெரியல ஒரே வழி நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறதுதான் இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு நடந்த எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் இந்த மாதிரி அந்த மாதிரி ஆச்சு அவன் என்ன ஏமாத்திட்டான் இந்த மாதிரி அப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஏதோ வீர வசனம் நான் அப்படி பண்ணிடுவான் இப்படி பண்ணிருவான்னு இன்னைக்கு வந்து ஹெல்ப் கேட்டுட்டு இருக்க அப்படின்றான் ஐயோ பழி வாங்கிறதுக்கான நேரமாய் இது ப்ளீஸ் என்னை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு நம்ம கெஞ்சறான் அவனோட அப்பாவும் அவருடைய கிராண்ட் பாவும் என்ன பண்றாங்க நியூஸ் பாத்துட்டு இருக்காங்க நியூஸ்ல எல்லாம் இதே தான் வருது கோயின்ஸோட ப்ராஜெக்ட் கேன்சல் ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லயும் வாசிச்சுட்டு இருக்காங்க

பக்கத்துல நூத்தி எழுபது அடி ஹைட்டு ஃப்ரீயா தான் இருக்கும் அதனால எந்த பிரச்சனையுமே இல்ல ப்ராப்ளம் சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க அதே மாதிரி அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த விஷயத்த ஹீரோயினோட அப்பாவும் அவங்க கிராண்ட்பாவும் பார்த்துட்டு பரவாயில்ல பேக் சம ஸ்மார்ட்டுப்பா நேரா போய் பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் மட்டும் இவங்க கைவிட்டு போயிருந்ததுன்னா லாஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க கம்பெனியோட நேம் கெட்ட பேர் ஆயிடும் தான் மெயினான ரீசனே இப்போ இந்த எக்ஸ்ல அவர் என்ன பண்றான் திரும்ப இவளோட தம்பியையும் கூட்டிட்டு வந்து அவனுடைய அப்பா கிட்டையும் அவனுடைய கிராண்ட்பா கிட்டையும் ஒரு ப்ராஜெக்டாக பேசிட்டு இருக்கான் பேசி அவங்க கிட்ட சைன் வாங்குற வரைக்கும் போயிட்டான் பட் அவர் சீல் போடுற நேரத்துல பாத்து நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு என்ட்ரி கொடுத்துட்டு இதுல சைன் பண்ணாதீங்க இது ரொம்ப ஒன்று அதுவும் இல்லாம இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம பேரே கெட்ட பேர் ஆவறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த என்ன நீங்க ப்ராஜெக்ட் எல்லாத்தையுமே விட்டுருங்க ஏமாற நம்பிக்கை இருந்தா நீங்க இதுக்கு சைன் பண்ணா போதும் அப்படின்ற மாதிரி அவங்களை பிரெயின் வாஷ் பண்றான் அவன் பிரெயின் வாஷ் பண்ணதுனால இந்த சேர்மன் என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ என்னோட ரூம்ல ரெக்கார்டர் வச்சு ரெக்கார்ட் பண்ணி பர்க் பண்ற என்னுடைய பேத்திய டிவர்ஸ் பண்ண போறன்னு சொல்ற அப்புறம் எப்படி நீ சொல்றத நான் நம்புறது தயவு செஞ்சு வெளியில போன்னு சொல்லி நம்ம ஹீரோவா அசிங்கப்படுத்தி வெளியில அமைச்சிடறான் வெளியில வந்த ஹீரோ என்ன பண்றாரு அவரோட கார்டை வச்சு ஆசஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு பட் அவர் கார்டு மட்டும் ஆசஸ் ஆகவே இல்ல அங்க இருக்க ஒர்க்கர் வந்து ஒரு கார்டை வச்சு ஆக்சஸ் பண்ணி டோர் ஓபன் பண்றான் அப்போ அந்த டோர் ஓப்பன் ஆகுது இப்ப ஹீரோ என்ன பண்றாரு நேரம் அவருடைய ஆஃபீஸ் ரூம் போயிட்டு அவரோட ஐடியா லாக்இன் பண்ணி பாக்குறாரு அப்போ அது இன்வாலிட் ஐடி அப்படின்ட்டு வருது இப்ப உடனே அவனுடைய அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான் சார் வெளியில வாங்க உங்களை யாரோ மீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி சொல்றான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு சார் உங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க இங்கே ஒர்க் பண்ண கூடாது அதனால வெளியில போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோ கிட்ட கேள்வியா கேட்டு தள்ளிட்டே இருக்காங்க ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து யார பாத்து கேள்வி கேக்குற அவரு என்னோட புருஷண்டா அப்படின்னு சொல்லுவான்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் சொல்லவே இல்ல அவரு ரொம்ப நாளா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் எந்த மிஸ்டேக்கும் பண்ண மாட்டாரு அவர்கிட்ட நீங்க தேவையில்லாம கேள்வி கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டு அவளும் கிளம்பிடுறான் இப்ப ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு இப்படி வீட்டுக்கு போகும்போது ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே லிப்டில ஒன்னா போறாங்க இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா இந்த நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு

ஹீரோ வெளியில வந்தா ஹீரோவை மோதற மாதிரி ஒரு கார் வந்து நிக்கிது அந்த கார்க்குள்ள யார் இருக்காங்கன்னு எப்பயுமே ஒருத்தி கலகம் பண்ணிட்டு இருப்பாளே இல்லையா அவதான் இருக்கா நீவா வாங்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டு வந்து அந்த கொரியன் சிட்டிலேயே ஹைட்டான பிளேஸா இருக்கும் போல அங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா அங்க இருந்து பார்த்தா அந்த உலகமே தெரியுது அப்புறம் என்ன பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உங்க டிவோர்ஸ் மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு மேம் எனக்கு வந்து ஹேங் இருக்கல அவ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை வேற ஒரு பொண்ணுக்கு என் வாழ்க்கையில இடமே கிடையாது அவளை விட்டுட்டு என்னால வாழ முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த கருமத்து ஏன்டா அடிச்சிட்டு ஒன்னா வாழ அப்படின்னு சொல்ல இதுக்கு என்ன சொல்றாருனா சேர்மன் ரூம்ல யாரோ பக் பண்ணிட்டாங்க அதாவது யாரோ வந்து ரெக்கார்டா செட் பண்ணிட்டாங்க பட் அங்க இருக்க எல்லாரும் நான் தான் செட் பண்ண நினைச்சிட்டாங்க நான் இந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் எப்பவும் ரெடி பண்ணி வச்சது இப்போ அதை செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாரும் என்ன தப்பா எடுத்துட்டாங்க பொண்ணு இருக்கால இப்போதான் நம்ம ஹீரோ கிட்ட உண்மையா சொல்றான் அந்த கூடவே ல்ல ஒருத்தி அவளு நேமு ஓஷன் அவளுக்கு ஒரு பையனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்றான் பட் பாவம் இவங்களுக்கு கூட தெரியாது அந்த பையன்தான் நம்ம ஹீரோயினோட எக்ஸ் லவரா இருக்கானே எங்ஷங் அப்படின்னு சொல்லிட்டு

இப்போ நம்ம ஹீரோக்கு ஸ்டார்டிங்கில் இந்த எக்ஸில் அவர் அங்கே வந்திருப்பாள் இல்லையா எங்ஷூ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாரு எல்லாத்துலேயும் ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரியே இருக்கு அவன் கையில் இருந்த அந்த வாட்சு அவன் கழுத்தில் போட்டிருந்த அந்த செயின் இன்னும் அவன் யாரா இருப்பான் அப்படின்ற மாதிரி உனக்கு டவுட் அதிகமாக வருது கண்டிப்பாக இந்த பையன் எங்காக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் ஓரளவுக்கு கன்ஃபார்மும் பண்ணுறான் இப்ப சேர்மன் கூட அந்த பொண்ணு இருக்கால அவ சொல்றத கேட்டுட்டு சேர்மன் என்ன பண்றாரு அந்த ஃபைல்ல சைன் பண்றாரு என்னன்னா இன்னைக்கு உன்னோட பர்த்டே உன்னோட பர்த்டேக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல சைன் பண்றாரு இப்ப ஹீரோயினோட அம்மா இருக்கால அவளும் இந்த ஸ்பை இருக்கால அவளும் சேர்ந்து இந்த சிட்டிங் பிளேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிளேஸ்ல எங்ஷாங்குக்கு ஒரு பிளேஸ் ஒதுக்கி வச்சிருக்காங்க யாரு ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேர்மன் கூட சுத்திட்டு இருக்காளே ஒருத்தி அவதான் தான் இதை பார்த்துட்டு இவன் என்ன கேக்குறாருனா எங்ஷங் நம்ம ஃபேமிலியே கிடையாது அப்புறம் எதுக்காகவும் இங்க உக்காரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா எப்படியும் வந்து ஹே இன்னை வந்து ஹேங் டிவோர்ஸ் பண்ணிடுவா பண்ணதுக்கப்புறம் எங்கே எங்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அவனும் நம்ம ஃபேமிலியில் ஒரு ஆள் ஆகிடுவான்ல அதனால தான் இப்போவே கூட்டு வந்து அவனை எங்கள் உட்கார வைக்கிறான்னு சொல்கிறா இப்ப நம்ம சொர்ணாக்கா இருக்கால அவ பரா இவ ரொம்பவே நல்லவதான் பட் வந்து இவ கேரக்டர் தான் ஒரு மாதிரி டரரா குடுத்திருப்பாங்க இவ அங்க வந்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான் அதாவது அந்த லேடி என்ன பண்றான் அதெல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா இப்படி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது அவ கையில ஒரு ரிங்கு போட்டிருக்கா பாருங்க பல பலன்னு மின்னுட்டு இருக்கு அந்த ரிங்க பார்த்தோன்னே இவளுக்கு செம்ம கடுப்பாயிருது ஏன்னா இவளோட அம்மாவோட ரிங் அது அதை எடுத்து இந்த சேர்மன் என்ன பண்றான் இவன் மேல இருந்த மோகத்துல இவளுக்கு போட்டு விட்டுட்டான் அவளை கையோடு புடிச்சு எடுத்துட்டு போயிட்டு என்னையா பண்ணி வச்சிருக்கா நம்ம அம்மாவோட ரிங் சென்டிமெண்டா இருக்க ரிங்க போய் இவளுக்கு போட்டு வச்சிருக்கே அறிவு இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி அவ கேள்வி கேட்க சேர்மன் என்ன பண்றான் அவனுடைய பொண்ணு கிட்ட கத்துறான் அவனும் இவ கிட்ட கத்துறான் மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இப்ப இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு நீங்க போய் இதை பண்ணிருக்கீங்களே நீங்க வேற ஏதாவது வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்ல அம்மாவோட ரிங்க கொடுத்தீங்களே அதுதான் எனக்கு பொறுக்க முடியல அப்படின்றமா சொல்றான் இப்ப அந்த லேடியோ என்ன பண்றா ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணி காமிக்கிறா பாருங்க ஐயோ மேம் நான் ரொம்ப ஏழ்மையான பொண்ணு மேம் அதனாலதான் எனக்கு கொடுத்தாரு இல்லன்னா எனக்கு கொடுத்துருக்க மாட்டாரு அப்படின்னு அவ ஒரு நாடகம் போட்டு அந்த நாடகத்துக்கு ஏத்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கா இவன் நடிகிறா அப்படின்றது தெரியாம இந்த சேர்மேனும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு அவன் என்ன பண்றான் சார் நான் இங்க இருந்து போயிடறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு ரொம்ப நல்ல மாதிரி நடிச்சு அழுகுறா இதை பார்த்துட்டு அவ பேச்செல்லாம் கேட்காத நீ இங்கேயா இரு இங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தட்டி கொடுத்து அங்கவே இருக்க சொல்றாரு இவ என்ன பண்றா அவளுடைய முடிய புடிச்சு அவளை வெளியில தள்ளுறதுக்காக இழுத்துட்டு போவா இப்படி சேர்மன் என்ன பண்ணுவாரு அவளுடைய பொண்ணு இருக்கால அவளை ஓங்கி அரைஞ்சிருவாரு அரைஞ்சதும் அவ கீழே விழுந்துருவா அவளுக்காக சொந்த பொண்ணு என்னையே அடிச்சு வீட்டுல இருந்து வெளியே தடுத்துறீங்கல்ல சூப்பர் சூப்பர் நீங்க பண்றதெல்லாம் நான் இப்படியே போறேன் நீங்க உங்களுடைய பர்த்டே பார்ட்டியா அவ கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுங்க நூறு வருஷம் வாழுங்க ரொம்ப நல்லா இருங்க நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு வீட்டுல இருந்து வெளியில போறான் இப்ப சேர்மன் என்ன பண்றாரு அழுதுட்டு இருக்கா அவளுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு இந்த பொண்ணு பயங்கர கில்லாடிங்க தெரியுமா அவளை அடிச்சு எழுத்திருப்பாள் அப்ப அவளுடைய முடிய பிச்சு எடுத்துட்டு வந்திருப்பா எடுத்துட்டு வந்து பர்சனலா இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட குடுக்கறா அந்த முடிய வச்சு அவனுடைய டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் இல்ல தான் அந்த முடி சீப்பு எல்லாத்தையும் கொண்டு வரா இவனும் வந்து சம ட்ரிக்கா வேலை பார்த்திருக்கான்னு தான் சொல்லணும் இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து மேம் நீங்க தானா எப்படி மேம் எடுத்தீங்க சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஆனா அவன் அழுகுறா என்னோட அப்பா என்ன அடிச்சுட்டாரு இது வரைக்கும் அவர் என்ன அடிச்சதே இல்ல அதுவும் அந்த லேடிக்காக என்ன அடிச்சிட்டாரு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அழுகுறா நம்ம ஹீரோவா என்ன பண்றாரு அவருடைய கச்சப்படுத்தி அவளுக்கு தொடச்சி விடுறாரு இப்ப ஹீரோயினோட தம்பி இருக்கா அவனுக்கு அவன் ஒய்ஃப் வந்து என்ன டை எல்லாம் கட்டி விட்டு ரெடி பண்ணி விட்டுட்டு இருக்கா அவன் என்ன சொல்றான் நீங்க இந்த பங்கஷனுக்கு கண்டிப்பா போய் ஆகணுமா அப்படின்னு கேக்குறான் ஆமாம் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்புறான் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க சேர்மனுக்கு தடபுடலாம் ஃபுட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மைல்டான மியூசிக்லாம் வாசிச்சுக்கிட்டு அவர் பர்த்டே பார்ட்டியாக கொண்டாடுறதுக்கு ரெடி ஆகிட்டு இந்த பார்ட்டியில் அந்த எக்ஸில் அவர் இருக்கால அவன் இருக்கா ஹீரோயின் இருக்கா ஹீரோயின் வீட்டில் இருந்தால் எல்லாருமே இருக்காங்க இப்போ அவன் என்ன பண்ணுறான் போயிட்டு இன்ட்ரோ கொடுக்குறான் என்னுடைய தாத்தாவுடைய எண்பதாவது பர்த்டேக்கு வந்தால் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் எவ்வளவு பிரச்சனையிலும் நம்ம சேர்மன் வந்து எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒரு நல்ல லெவல்ல நம்ம கம்பெனிய வச்சிருக்காரு அதனால அவருக்கு ஒரு கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான் எல்லாரும் அவருக்காக எழுந்து நின்று கிளாப் பண்றாங்க ஒரு பக்கம் அந்த பர்த்டே பார்ட்டி நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஃபை இல்ல அவன் என்ன பண்ணுறான் அந்த கேமரா ரூமுக்கு போயிட்டு அந்த கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ண சொல்றான் இங்க பார்ட்டில இவன் என்ன பண்றான் என்னோட கிராண்ட் பாக்காக நான் ஒரு பெரிய கிஃப்ட் வச்சிருக்கேன் இது வரைக்கும் அந்த மாதிரி கிப்ட் அவருக்கு யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த கொண்டாங்க அப்படின்னு சொல்றான் ஒரு பொம்மை நடந்து வருது இதுதான் அவருக்கு அவன் கொடுத்த கிஃப்டா இத பார்த்து எல்லாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க எக்ஸ்லவர்லாம் இருக்காங்களா அவெல்லாம் சிரிக்கிறான் என்னடா கிப்ட் இது அப்படின்ற மாதிரி அந்த டெடி பொம்மை இருக்குல்ல அதுவா போயிட்டு சேர்மனை கட்டி பிடிக்குது அதுக்கு அந்த சேர்மேன் தட்டி விடுறான் இப்போ இவனோட அம்மாவும் அப்பாவும் என்ன சொல்றாங்க நீங்களாச்சும் கொஞ்சம் அவங்கிட்ட சொல்லி அவனை நிறுத்த சொல்லுங்களேன் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் ஹீரோவும் இவ்வளவு உட்காந்து அந்த டிஎன்ஏ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி அந்த பர்சனல் ஆஃபீஸர் இருக்காருல்ல அவர் வந்து ரிசல்ட்டாக பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் இவன் என்ன பண்றான் பார்ட்டியில எங்கடா நம்ம ஒய்ஃபை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அவனோட ஒய்ஃபை தேடுறான் பட் அவன் என்ன பண்ணா தெரியுங்களா துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இங்கிருந்து கிளம்பிட்டா அதாவது இவனுக்கு மொட்டை ராமா போட்டுட்டு கிளம்பிட்டா இவன் உள்ள வந்து பார்க்கறான் அங்கே எதுவுமே இல்லை எல்லாம் இறஞ்சி கிடக்குது அந்த இடத்துல ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குது அந்த லெட்டர் எடுத்து பார்த்துட்டு படிச்சுட்டு இவன் இங்கேருந்து கிளம்பிட்டா அப்படின்றது அவனுக்கு தெரிய வருது வெளியில் வந்து பார்த்தா இவனோட சைக்கிள் மட்டும்தான் அங்கே நிக்குது அந்த சைக்கிள் தான் இவனோட ஓட்ட தெரியாதே அந்த ஓட்ட தெரியாத சைக்கிள் எடுத்துகிட்டு அவன் போகிறதுக்கு முயற்சி பண்ணுறான் பட் அங்கவே வழியிலே கீழே விழுந்துடுறான் திரும்ப அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டிட்டு போறான் திரும்பவும் கீழே விழுந்துடுறான் கீழே விழுந்துட்டு அங்கவே ஏந்து நின்று கத்திட்டு இருக்கான் என்னோட பையனை பார்க்காம என்னால தூங்க முடியாது என்னோட பையன் எங்க அவனையும் சேர்த்து கூட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அங்கவே கத்தி கதறி எழுதிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் இந்த சேர்மேன் என்ன பண்றான் பர்த்டே பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு வந்து அங்க அவனுடைய கீபோர்ட காய் விளையாடிட்டு இருக்கான் இப்ப அவனுடைய பொண்ணு இருக்கா அடி வாங்கிட்டு போனாலே அவ கால் பண்றான் பட் அந்த காலை கட் பண்ணி விட்டுட்டு விளையாடிட்டு இருக்கான் இவன் திரும்ப நம்ம ஹீரோ கால் பண்றாரு அப்போ ஃபோன் எடுத்து எதுக்கு எனக்கு கால் பண்ணி நொய் நொய்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கிறான் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா சார் நான் உங்ககிட்ட அர்ஜென்டா பேசின உங்க கூட யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க யாரும் இல்ல அப்படின்னு சொல்றான் சரி ஓகே என்னன்னு சொல்லணும் உன்னே அப்பதான் அவன் உண்மையா சொல்றான் உங்க கூட இருக்காளே அவனோட டிஎன்ஏவும் யங்ஷும் இருக்கானே அவனோட டிஎன்ஏ நைன்டி நைன் பர்சென்டேஜ் மேட்ச் ஆகுது அதனால அங்க இருந்து எல்லா வேலையும் பார்த்த பை யாரு தெரியுங்களா அவ தான் அப்படின்ற மாதிரி சொல்றான் இப்போ அவனுக்கு அப்படியே நல்ல தடுமாறி போகிறான் நம்ம நம்பி வந்த ஒருத்தையும் நம்மளை இந்த மாதிரி பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணுலாம் கலங்குது சரி ஓகே நான் உனக்கு திரும்ப கால் பண்ணுறேன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலை கட் பண்ணிடுறாரு பட் இவ்வளோ ஃப்ரெண்டில் உட்காந்து ரொம்ப கேஷுவலாக கேம் விளாடிட்டு இருக்கா இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி வருது அவகிட்ட ஏதோ சொல்ல வரான் ஒரு ஹில்னஸ் ஆகும்ல கை காலெலாம் இழுத்து போகும்ல அந்த மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ அவகிட்ட வந்து என்ன சொல்கிறா என்ன ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா ஒன்றும் ஆகாது நீ கோமா ஸ்டேஜுக்கு மட்டும்தான் போவ சாவலாம் பயப்படாத யூஸ் அந்த எடுத்து உன் மூக்கு வச்ச தெரியுமா அதுல நான் வந்து ஒரு ட்ரக்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் அந்த ட்ரக்ஸ் நீ யூஸ் பண்ண அப்படின்னா மூணு மாசத்துக்கு கோமா ஸ்டேஜுக்கு போயிருவாங்க அந்த மூணு மாசத்துக்கு அப்புறம் நீயே தன்னால செத்துடுவ அதனால ஒன்னும் கவலைப்படாத மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் நீ சாவ அப்படின்னு சொல்றான் இப்ப அவரு பேச முடியாம அப்படியே கீழே விழுந்துடுறாரு விழுந்தவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல கூட சேர்க்காம அங்கவே அப்படியே நின்னுட்டு இருக்கா இப்ப கீழே விழுந்த சார்மன் அடிச்சு துரத்துனாரு இல்லையா ஒரு பொண்ணு அவளை பத்தி யோசிக்கிறாரு இதே மாதிரி ஒரு சின்ன வயசுல இருக்கும் போது இவருக்கு பர்த்டே பார்ட்டி பண்ணிருப்பாங்க அந்த பர்த்டே பார்ட்டியில அவருடைய பொண்ணு தான் அவர் கூட வந்து நின்று இருப்பா அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு யோசிச்சு பாத்துக்கிட்டே அப்படியே கண்ணை மூடிடுறாரு இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு மயக்கம் ஆயிட்டாரு இவருக்கு உடம்பு சரியில்லன்னு கேட்ட உடனே அவரு பொண்ணு அங்க இருந்து ஓடி வரா பட் இவருடைய பொண்ணு பையன் பேர யாரையுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள விட மாட்டாங்க எல்லாரையும் தடுக்கிறாங்க உள்ள இருந்து இத்தனை நாளா வேலைக்காரி மாதிரி இருந்தாலே அவர் நல்லா பணக்காரி மாதிரி வெளியில வரா என்னோட அப்பாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்கும் அவருக்கு ஒண்ணும் இல்ல ஸ்மால் ஹார்ட் அட்டாக் தான் அதான் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்க ஒரே காரணத்தினால இப்ப கரண்டா தான் வந்து கார்டியனா இருக்க போறா அப்படின்னு சொல்றாங்க அதாவது சேர்மனா இருக்க போறான்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவர் சுய நினைவுல இருக்கும் போதே அவர்கிட்ட இருந்து இவ சைன் வாங்கி வச்சிருப்பா தான் இத கேட்டவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிராங்க என்ன நடக்குதுங்க எங்க வீட்ட வேலை பாத்துட்டு இருந்தா அவ போயிட்டு சேர்மா இதெல்லாம் எங்களால ஒத்துக்க முடியாது சரியான டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க இப்போ அவ கூட இருக்கவ அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறான் அதுல வந்து சேர்மன் சைன் பண்ணி சீல் போட்ட ஒரு ஆதாரம் இருக்கு இதை பார்த்ததுனால ரீசண்டா வந்து சேர்மன் என்ன பண்ணிருக்காரு கார்டி இவங்கள தான் புக் பண்ணிருக்காரு அதனால இவங்கதான் இதுக்கப்புறம் சேர்மனா இருப்பாங்க அதாவது கார்டினா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன இது மாதிரி எங்களுக்கு வந்து வேற ஆதாரம் வேணும் அப்படின்னு கேக்கும் போது அவர் அவருக்கு கையால சைன் பண்ண வீடியோவும் இருக்கு கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்றாங்க இத உடனே ஹீரோயினோட அம்மாக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல இப்போ இந்த வேலைக்காரி இருக்காங்க இவ ஒரு பிளான் பண்ணி என்ன பண்ணிருக்கா அப்படின்னா சேர்மன் என்கிட்ட சொன்னாரு அதாவது இந்த குயின்ஸ்ன்ற பிராண்டை எடுத்துட்டு பியான் அப்படின்ற ஒரு பிராண்டை வந்து இன்புட் பண்ண போறோம் அவரோட ஆசையை என்கிட்ட சொன்னாரு நான் அத உங்ககிட்ட சொல்றேன் அதான் நடக்க போது அப்படின்னு சொல்கிறான் அவருடைய பொண்ணு இருக்கால அவளுக்கு சம கடுப்பாவது என்ன நீ அவரு கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு அவருக்கு ஹார்ட் திரும்ப அவரு இந்த கதைய சொல்லிட்டு இருக்க இதுல எது உண்மை அப்படின்னு கேக்குறா உன்னோடைய பித்தலாட்டம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உன்னோட பையன் எங்ஷங் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் கத்தி கேக்கும் போது ஆமா என்னோட பையன் எங்ஷங் தான் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எகுத்து திமுறா பேசுறான் அந்த வேலைக்காரி அந்த ஃபேமிலில இருக்கா எல்லாருக்குமே இப்போதான் ஒரு உண்மை புரியுது கூடவே இருந்து நம்மள அழிச்சது நம்ம கூடவே இருந்து எல்லா பிளானும் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு கோபம் வந்து இவ அடிக்கிறதுக்கு போறா பட் அங்க இருக்க எல்லாரும் அவளை அடிக்க தடுக்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்ப அவ பதவியில இருக்கா ஏ இங்க பாரு முன்ன மாதிரி என்ன அடிக்கிறது என்கிட்ட வந்து கோவமா பேசுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது கூடாது இப்ப நான் சேர்மேன் சரியா இதுக்கப்புறம் என்னுடைய பையன் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணி பாப்பான் நீங்களாம் போயிட்டு உங்க வேலையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு உள்ள போயிடுறா இப்போ கொரியன் சிட்டிலேயே டாப் நியூஸா இதுதான் போயிட்டு இருக்கு சேர்மேன் ஹார்ட் அட்டாக்ல அட்மிட் ஆயிட்டாரு சோ குயின்ஸ் பிராண்ட் வந்து இதுக்கப்புறம் ரன் ஆகாது அதுக்கு பதிலா பியானோ அப்படின்ற ஒரு பிராண்ட் தான் ரன் ஆக போகுது ஒர்க்கர்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஷேரிங் பார்ட்னர் வரைக்கும் எல்லாரும் சேஞ்ச் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாப் நியூஸ் நியூஸ்ல போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஆட்சி கலைஞ்சா என்ன பண்ணுவாங்க அவங்க பிராண்ட் அழிப்பாங்க இல்லையா அதே மாதிரி இந்த குயின்ஸ் அப்படின்ற எல்லா போர்டையும் எடுத்து குப்பையில போடுறாங்க சேர்மனோட நேமிங் போர்டு ஹீரோயினோட நேமிங் போர்டு ஹீரோவோட நேமிங் போர்டு எல்லா நேமிங் போர்டையும் எடுத்து குப்பையில போடுறாங்க குயின்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டே அங்க இருக்க கூடாது பியான் அப்படின்ற ஒரு பிராண்ட் மட்டும் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குயின்ஸ் நேம் போர்டு எல்லாத்தையும் எடுத்து குப்பையில போட்டுடுறாங்க இப்ப அந்த யங் ஷங் இருக்கான் அவன் பதவிக்கு வந்துடுறான் அந்த இடத்தையே அவன் ஆக்குபை பண்ணிடுறான் இந்த யங் இன்னொரு ஒரு ரியல் நேம் இருக்கு அந்த நேம் என்னன்னு சொல்லிட்டு கதைக்குள்ள போக போக நான் சொல்றேன்

இப்படியே அவங்க குடிச்சிட்டு உக்காந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கார் வருது யார் அந்த காருக்குள்ள இருந்து இறங்கி வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இறங்கி வந்த உடனே இவங்க எல்லாம் வந்து என்னப்பா இன்ன இடத்துல வந்திருக்க பொழுது போன நேரத்துல வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோவாக இறங்கி வந்து என்ன சொல்றாரு அப்பா எனக்கு ஒரு அர்ஜென்ட் அதனால தான் நான் வந்தேன் சொல்றாரு சொல்கிறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பதறி போறாங்க விஷயம் புரியாத ஹீரோவோட அக்கா என்ன கேக்குறா என்ன அந்த துரத்தி அடிச்சுட்டாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்ல நீ வா நான் காலம் பூரா வச்சு சோறு போடுறேன் அப்படின்றா இப்போ ஹீரோவை பேச விடாம எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ பின்னாடி இருந்த கார்ல இருந்து ஹீரோயின் இறங்குவரா வரா இத அப்போ அப்பதான் எல்லாரும் அமைதியாகிறாங்க அப்படியே ஹீரோயின் ஸ்லோமோல நடந்து வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா நாங்க எல்லாரும் கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கலாமா அப்படின்னு

இப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் புரிய வரும் நம்மள்ட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் மட்டம் தட்டி பேச கூடாது பணத்தையும் தாண்டி நம்ம கூட ஒரு ட்ரஸ்டடான பர்சன் இருந்தாங்கன்னா அதுவே போதுன்றது இவங்க எல்லாருக்கும் புரிய வரும் இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியில எல்லா பணத்தையும் இழந்து நம்ம ஹீரோவோட ஃபேமிலியில வந்து தஞ்சம் அடைகிறாங்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடறாங்க நெக்ஸ்ட் எபிசோட்ல சிட்டில வாழ்ந்த யோக எப்படி இந்த வில்லேஜ்ல வாழ போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான போட்டுக்கோங்க வெல்கம் தான் திஸ் இஸ் புவி நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பபாய்